2023 வருடம் குரு பகவான் அருளும் குபேர யோகங்களை பெறும் நான்கு ராசிகள். குரு வட்டமான மேச ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய இந்த அற்புதமான நேரத்தில் முதன்மையான சுபயோகங்களை தன்னிறைவாக அனுபவிக்கக்கூடிய ராசிகளில் முதன்மை இடத்தை பெறுவது மேச ராசி. குரு பகவானின் சஞ்சாரம் என்பது மேச ராசிக்கான ஒரு அற்புதமான சுபயோக பலன்களை தர காத்திருக்கிறது என்றால் அது மிகையாகாது. தங்களுடைய உடல் வலிமை மனோ வலிமை வெகு சிறப்பாக அமைவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உண்டு. தங்களுடைய காரியங்கள் அபரிவிதமான வெற்றி வாய்ப்புகளை பெறுவதற்குண்டான ஒரு வாய்ப்பு கைகூடி வருகிறது. கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவதற்குண்டான ஒரு சிறப்பான யோக நிலையை நீங்கள் இந்த வருடம் முழுவதுமே பெறுகிறீர்கள் அப்படிங்கிறது நம்ம கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயமாக பதிவு செய்கிறோம். தங்களுடைய மன அழுத்தங்கள் மனக்கவலைகள் மன போராட்டங்கள் யாவுமே நீங்கி அதிர்ஷ்டத்தின் தாக்கத்தை தன்னிறைவாக உணரக்கூடிய ஒரு வருடமாக இந்த 2023 உங்களுக்கு சிறப்பாக அமைகிறது. குரு பகவான் தரக்கூடிய அற்புதமான நற்பலன்களை பெறுவதில் உங்களுடைய ராசி முதன்மை பெறுகிறது அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயம். மனோ வலிமை மிகுந்து காணப்படக்கூடிய இந்த வருடத்தில் உங்களுடைய எண்ணத்தின் தன்மை வெகு சிறப்பாக வெளிப்படும். நினைத்த காரியங்கள் யாவிலுமே வெற்றி மேல வெற்றி. உடல் வலிமை சார்ந்த விஷயங்களை வெகு சிறப்பாக முன்னெடுப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பை பெறுகிறீர்கள். உடல் ஆரோக்கியம் தன்னம்பிக்கை தைரியம் மிதமிஞ்சிய புத்திசாலித்தனம் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு வெகு சிறப்பாக அமைவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உண்டு. தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த துறைகளும் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட துறைகளும் புகழ்பெற்ற ஒரு வெற்றிகளை பெறுவதற்குண்டான ஒரு வாய்ப்பை பெறுகிறீர்கள். குறிப்பாக மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய மேசராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே அற்புதமான யோக காலமாக அமைகிறது. தங்களுடைய எண்ணத்தின் வலிமை மிதமிஞ்சிய அளவுள்ள நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் அமைகிறது. குரு பகவான் தரக்கூடிய தன்னிறைவான யோக பலன்களை பெறுவதில் இந்த மேச ராசியை முதன்மை இடத்தை பெறுகிறது என்றால் அது மிகையாகாது. தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் பூர்வ புண்ணியஸ்தானமாகப்பட்ட ஐந்தாம் இடத்தை வசீகரிக்கக்கூடிய குரு பகவான் மேசராசியை சார்ந்தவர்களுக்கு ஒரு சமயோஜித அறிவுத்தன்னை தன்னிறைவாக வாரி வழங்குவார். கல்வி கேள்வியில் சிறந்து விளங்குவதற்குண்டான ஒரு வாய்ப்பை தருகிறார். புகழ்மிக்க பொறுப்புகளையும் புகழ்பெற்ற பதவிகளையும் அலங்கரிப்பதற்குண்டான யோகத்தை தருகிறது. இயலிசை நாடகம் போன்ற கலைத்துறையில் அபரிவிதமான வெற்றி வாய்ப்பை நீங்கள் பெறுகிறீர்கள் என்றால் மிதையாகாது. தன்னம்பிக்கை தைரியம் அதீத புத்திசாலித்தனம் பெற்ற பிள்ளைகள் வழியில் குலதெய்வ ஆசிர்வாதம் போன்ற விஷயங்களை மிக அற்புதமாக சுவீகரிக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் அமைகிறது. ஐந்தாம் இடம் உங்களுக்கு சிறப்பான நன்மைகளை காரிய தடைகளை தகர்த்தெறிந்து ஒரு அற்புதமான யோக வாழ்வை தர தயார் நிலையில் இருக்கிறது என்றால் அது மிகையாகாது. குருபகவான் பார்வை வந்து உங்களுக்கு சிறப்பான நன்மைகளை ஐந்தாம் பார்வை வழியிலிருந்து வெளிப்படுத்துவது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயம். தங்களுடைய எண்ணத்தின் வலிமை காரிய சிந்தனைகள் போன்ற விஷயங்கள் எல்லாமே வென்றெடுப்பதற்குண்டான ஒரு அற்புதமான யோக காலமாக இது அமைகிறது. சமசப்த பார்வையாக குரு பகவான் தங்களுக்கு ஒரு இல்லற யோக வாழ்வை தர தயார் நிலையில் இருக்கிறார். திருமண தடைகளை தகர்த்தெறிந்து நல்லதொரு இல்லற வாழ்க்கையை பெறுவதற்குண்டான ஒரு அமைப்பை பெறுகிறீர்கள். குறிப்பாக மேசராசியை சார்ந்த பெண்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே அபரிவிதமான ராஜயோக பலன்களை வருடத்தின் ஆரம்பத்திலிருந்தே அனுபவிக்க ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் நினைச்ச காரியங்கள் தொழில் வெற்றி திருமணம் புத்திரபாக்கியம் போன்ற சுப விசேஷங்கள் அனைத்தையுமே சுவீகரிப்பதற்குண்டான ஒரு தன்மை நிச்சயமாக வெளிப்படுகிறது. வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயங்களில் அபரிவிதமான வளர்ச்சியும் தன்னிறைவான முன்னேற்றங்களையும் பெறுவதற்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. தங்களுடைய தனித்திறமை மிதமிஞ்சிய அளவில் வெளிப்படக்கூடிய ஒரு யோக நேரமாக இது அமைகிறது. திருமண வாழ்க்கை சிறப்பாக கைகூடி வருகிறது. நல்லது சத்தந்தான பிராப்தியை பெறுவதற்குண்டான யோகம் உண்டாகிறது. எதிர்காலம் சார்ந்த சரியான திட்டமிடுதல்களை நீங்கள் மேற்கொள்வதற்குண்டான ஒரு வாய்ப்பை தருகிறது. மேசராசியை சார்ந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சார்ந்த விஷயங்கள் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கும் வெளிநாடுகளில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கும் மிக சிறப்பான அற்புதமான யோக காலமாக இந்த வருடம் அமைகிறது என்றால் அது மிகையாகாது. தங்களுடைய தனித்திறமை மற்றவர்களால் போற்றி புகழப்படக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இந்த 2023 வருடம் அமைகிறது. குரு பகவான் தரக்கூடிய முழு யோக பலன்களை சுவீகரிப்பதில் முதன்மை இடத்தை பெறக்கூடிய மேசராசிக்கு தங்களுடைய தனித்திறமையின் தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு யோக நேரமாக குரு பகவான் இந்த வருடத்தை உங்களுக்கு அமைத்து தருகிறார். தெளிவான சிந்தனை கூட்டு முயற்சி நண்பர்கள் ஆதரவு வாழ்க்கை துணையோட ஆதரவு எதிர்பாலின சேர்க்கை வழியிலிருந்து வரக்கூடிய சுப யோகங்கள் என ரொம்ப அற்புதமான நற்பலன்களை இந்த வருடம் முழுவதுமே மேசராசியை சார்ந்தவர்கள் சுவீகரிக்கிறீர்கள் என்றால் அது மிகையாகாது. அதே சமயம் தனது ஒன்பதாம் பார்வையாக பாகியஸ்தானத்தை வசீகரிக்கக்கூடிய குரு பகவான் மேசராசியை சார்ந்தவர்களுக்கு பல புண்ணிய கஷேத்திரங்களுக்கு சென்று வருவதற்குண்டான ஒரு வாய்ப்பை தருகிறார். குறிப்பாக புகழ்மிக்க புகழ்பெற்ற ஒரு ஆன்மீக திருத்தலங்களுக்கு நீங்கள் சென்று வருவதற்குண்டான ஒரு அமைப்பு இந்த வருடம் உங்களுக்கு கைகூடி வருகிறது. தங்களுடைய சமுதாயத்தைச் சார்ந்த பெரிய மனிதர்களுடைய ஆதரவும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் புகழ்மிக்க பொறுப்புகளை வகிக்கக்கூடிய அன்பு நேயர்களுடைய ஒரு அற்புதமான ஆதரவை பெறுவதற்கான ஒரு நேரமாக இந்த வருடம் உங்களுக்கு அமைகிறது. தெய்வீக அனுகூலம் அதிக அளவில் உங்களுக்கு இந்த வருடம் சிறப்பான நற்பலன்களை பெற்றுத்தருகிறது.
தன்னுடைய சுய சிந்தனை சார்ந்த விஷயங்களை வென்றெடுக்கக்கூடிய அற்புதமான நேரமாக இது அமைகிறது. அறிவுபூர்வமான நடவடிக்கைகளும் ஆன்மீகத்தில் அதீத வெற்றி வாய்ப்புகளையும் தங்களுடைய அறிவுபூர்வமான செயல்பாடுகள் வழியிலிருந்து வரக்கூடிய புகழ்மிக்க பொறுப்புகளையும் வெற்றிகரமாக நீங்கள் சுவீகரிப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த வருடம் உண்டு. தங்களுடைய சுப காரியங்கள் யாவுமே தடைபெற்ற விஷயங்களிலிருந்து ஒரு நல்ல வெற்றிகளை பெறுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த வருடம் குரு பகவான் பார்வை 9வது பார்வை உங்களுக்கு வழங்குவது கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயம். பட்டய படிப்பு, ஆராய்ச்சி படிப்பு, உயர்கல்வி, மேல்நிலை கல்வி சார்ந்த விஷயங்களை முன்னெடுக்கக்கூடிய மேச ராசியை சார்ந்தவர்களுக்கு அபரிவிதமான வெற்றிகள் உண்டு. குறிப்பாக இந்த ஆராய்ச்சி படிப்பு, பட்டய படிப்பு இந்த விஷயங்களை நீங்கள் வெகு சிறப்பாக வென்றெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பும் நிச்சயமாக உருவாகிறது. அரசு துறையில் உயர்மிக்க ஒரு பொறுப்புகளை நிர்வகிக்கக்கூடிய வல்லமை, குறிப்பாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரியான முதல்நிலை தேர்வுகளை வென்றெடுப்பதற்கான ஒரு அற்புதமான யோகத்தை இந்த வருடத்தில் மேச ராசியை சார்ந்த அன்பர்கள் பெறுகிறீர்கள் அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க ஒரு விஷயம். குரு பகவான் தரக்கூடிய சுபயோக பலன்களை தன்னிறைவாக இந்த வருடம் முழுவதுமே சுவீகரித்து ஒரு கோடீஸ்வர யோகத்தை மேச ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் நிச்சயமாக பெறுகிறீர்கள். உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய முருக வழிபாடை சிறப்பாக முன்னெடுங்கள். சுப்பிரமணியர் வழிபாடு உங்களுக்கான யோகத்தை தன்னிறைவாக நிலைநிறுத்தி தரும். எண்களில் மிதமிஞ்சி அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய 6வது எண்ணை பயன்படுத்தி நலம் பெறுங்கள். வர்ணங்களில் அடர் சிகப்பு வர்ணமும் மெருன் கலரும் உங்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே சிறப்பான நன்மைகளை பெற்றுத்தரும். வாழ்த்துக்கள். குரு பகவான் தரக்கூடிய குபேர யோகத்தை வென்றெடுக்கக்கூடிய 2வது ராசி சிம்மராசி. சிம்மராசியை சார்ந்தவர்களுக்கு 2023வது வருடம் வெகு அற்புதமான நற்பலன்களை சுபயோகங்களை தன்னிறைவாக வாரி வழங்க தயார் நிலையில் இருக்கிறார் குரு பகவான். குறிப்பாக தங்களுடைய வீரியமிக்க செயல்பாடுகள் மற்றவரால் போற்றி புகழப்படும் என்றால் அது மிகையாகாது. தங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான யோக காலமாக இது அமைகிறது. தங்களுடைய சுறுசுறுப்பும் வீரியமிக்க செயல்பாடுகளும் மற்றவர்களால் மிக சிறப்பாக கவனிக்கப்படும் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். அரசு துறையில் அரசியல்வாதிகள் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே ரொம்ப அற்புதமான யோகாலமாக அமைகிறது. தங்களுடைய தனித்துவமான செயல்பாடுகளும் ஒரு வீரியமிக்க செயல்திறனும் உங்களுக்கு புகழ்மிக்க பொறுப்புகளை பெற்றுத்தரும் என்றால் அது மிகையாகாது. பொதுமக்களுடைய ஆதரவும் அவர்கள் தரக்கூடிய உந்துதல்களும் உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை இந்த வருடத்தில் நிச்சயமாக நிகழ்த்தி காட்டும். ஒரு அறிவுபூர்வமான செயல்பாடுகளை முன்னெடுக்கக்கூடிய அற்புதமான வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமைகிறது. உயர்நிலை தேர்வுகளாகப்பட்ட ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரியான மருத்துவத் துறையில் புகழ்மிக்க படிப்புகளை நீங்கள் இந்த வருடம் வென்றெடுப்பீர்கள் என்றால் அது மிகையாகாது. சிம்ம ராசியைச் சேர்ந்தவங்களுக்கு இயற்கையாகவே மருத்துவம் என்பது வெகு அற்புதமாக அமையக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கும். அந்த ஒரு சிறப்பான விஷயத்தை சிம்ம ராசியைச் சேர்ந்த மாணவ மணிகள் இந்த வருடம் பெறுகிறீர்கள். நீட் தேர்வில் மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அந்த புகழ்மிக்க படிப்புகளை படிப்பதற்குண்டான ஒரு சந்தர்ப்பத்தையும் இறையருள் உங்களுக்கு வழங்குகிறது. குறிப்பாக வெளிநாடு வெளியூர் சென்று தங்களுடைய ஜீவனத்தையோ அல்லது கல்வியோ பெற்று மகிழ்வதற்குண்டான வருடமாக இந்த வருடம் அமைகிறது அப்படிங்கிறத கருத்தில் கொள்ளுங்க. இதுவரை வெளிநாடு பயணம் சார்ந்த தடைகளை சந்தித்து கொண்டிருந்த சிம்ம ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த வருடம் ஒரு அற்புதமான நற்பலன்கள் நிச்சயமாக பெறுவீர்கள். எதிர்காலம் சார்ந்த ஒரு சரியான திட்டமிடுதலையோ கல்வியோ தொழிலோ போன்ற விஷயங்களோ நீங்கள் இந்த வருடம் சிறப்பாக முன்னெடுப்பீர்கள். அந்த வழியிலிருந்து வரக்கூடிய அபரிதமான ராஜயோக பலன்களையும் முழுமையாக சுவீகரிப்பதற்குண்டான சந்தர்ப்பத்தை இறையருள் இந்த வருடத்தில் உங்களுக்கு வழங்குகிறது. ஒரு அறிவுபூர்வமான செயல்பாடுகள் அனைத்துமே உங்களுக்கு வந்து வெகு அற்புதமான நற்பலன்களை இந்த வருடத்தில் நிச்சயமாக வழங்குகிறது. குரு பகவான் சஞ்சார நிலை உங்களுக்கான ஒரு யோக வாழ்வை தன்னிறைவாக வாரி வழங்க காத்திருக்கிறது என்றால் அது மிகையாகாது. தனது 5வது பார்வையாக ஜென்ம ராசியை வசீகரிக்கக்கூடிய குரு பகவான் இந்த சிம்ம ராசிக்கு மிதமிஞ்சிய மனோதைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வழங்கக்கூடிய ஒரு காலமாக அமைகிறது. ஒரு தைரியமான செயல்பாடுகளோ துணிச்சலான ஒரு காரியங்களோ வென்றெடுப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பை இறையருள் இந்த வருடத்தில் உங்களுக்கு வழங்குகிறது. உங்களுடைய ஃப்ரெஷ்னஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் பல அற்புதமான மாற்றங்களை நிச்சயமாக நிகழ்த்தி காட்டும். சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களுடைய ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக இந்த வாரத்தில் இந்த வருடத்தில் அமைகிறது அப்படிங்கிறத கருத்தில் கொள்ளுங்கள். குறிப்பாக உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசிர்வாதத்தை நீங்கள் தன்னிறைவாக இந்த வருடம் முழுவதுமே பெறுகிறீர்கள் அப்படிங்கிறதையும் நாம் இந்த நேரத்தில் அறிவுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். கல்வி கேள்விகளில் புகழ்மிக்க ஒரு வெற்றிகளை நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள். மற்றவரால் வியந்து பாராட்டப்படக்கூடிய ஒரு அற்புதமான கல்வி வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நேரமாக இந்த வருடம் உங்களுக்கு அமைகிறது. அரிய கலைகளில் நல்லதொரு தேர்ச்சியும் இயலிசை நாடகம் போன்ற துறைகளில் அபரிவிதமான வெற்றி வாய்ப்புகளையும்
புகழ்மிக்க ஒரு பொறுப்புகளையும் அதிகார பதவிகளையும் அலங்கரிப்பதற்குண்டான சந்தர்ப்பத்தை இறையொருள் இந்த வருடத்தில் உங்களுக்கு வழங்குகிறது. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் இதுவரை இல்லாத ஒரு அபரிவிதமான வளர்ச்சியை இந்த வருடத்தில் நீங்கள் பெறுவீர்கள் என்றால் அது மிகையாகாது. தெய்வீக அனுகூலம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய இந்த வருடத்தில் உங்களுடைய சீரிய சிந்தனைகளும் ஒரு வலிமைமிக்க செயல்பாடுகளும் மற்றவர்களால் போற்றி புகழப்படும் என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ளலாம். உடல் ஆரோக்கியத்தில் அதீத முன்னேற்றங்களை நீங்கள் சந்திக்கலாம். எதிர்பார்த்த சகல சௌபாக்கியங்கள் உங்களுக்கு வந்து சேரும். அதிர்ஷ்டத்தின் தாக்கத்தை முழுமையாக உணரக்கூடிய ஒரு காலமாக இது அமைகிறது. இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்புமிக்க புகழ்மிக்க அற்புதமான நற்பலன்கள் ஐந்தாம் பாவக வழியிலிருந்தும் ராசி அமைப்பிலிருந்தும் நீங்கள் பெறுகிறீர்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் அறிவுறுத்த கடமை பெற்றிருக்கிறோம். தனது சமசப்த பார்வையாக வீரியஸ்தானமாகப்பட்ட மூன்றாம் இடத்தை வசீகரிக்கக்கூடிய குரு பகவான் சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஒரு தைரியமான செயல்பாடுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறார். எதிர்வர்க்க கிரகம் என்ற போதிலும் உங்களுக்கு சமுதாயத்தை சார்ந்த பொதுமக்கள் வழியிலிருந்து வரக்கூடிய ஆதரவு மிதமிஞ்சிய அளவில் இருக்கும். வெளிநாடு வெளியூர் சார்ந்த பயணங்களை வெகு எளிதாக மேற்கொள்வதற்குண்டான சந்தர்ப்பத்தை இறையொருள் இந்த வருடத்தில் உங்களுக்கு வழங்குகிறது. தங்களுடைய முன்னேற்றம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் அற்புதமாக இந்த வருடம் முழுவதுமே வென்றெடுப்பீர்கள் அப்படிங்கிறது மாற்று கருத்துக்கிடமில்லை. தடைப்பட்ட திருமணமோ பிரிந்திருந்த கணவன் மனைவியோ ஒன்று சேர்வதற்குண்டான யோக காலமாக இந்த வருடம் உங்களுக்கு அமைகிறது. புகழ்மிக்க பொறுப்புகள் தங்கள் பொதுமக்கள் வழியிலிருந்தும் வென்றெடுப்பதற்கு கூட்டாளிகள் நண்பர்கள் தங்களுடைய வாழ்க்கை துணை வழியிலிருந்தும் அந்த சிறப்புகளை நீங்கள் பெறுகிறீர்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம். உங்களுடைய எதிர்காலம் சார்ந்த ஒரு அற்புதமான ராஜயோக பலன்களை இந்த சமசப்த பார்வையின் மூலம் நீங்கள் பெறுகிறீர்கள் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம். தனது ஒன்பதாம் பார்வையால் பாக்கியஸ்தானமாகப்பட்ட ஒன்பதாம் இடத்தை காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடத்தை வசீகரிக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ஐந்தாம் பாவகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் உங்களுடைய கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கக்கூடிய தன்மையை வெளிப்படுத்துகிறார். குறிப்பாக அரிய கலைகளை கண்டு அதில் வந்து மிகப்பெரிய தேர்ச்சியை நீங்கள் பெறுவதற்குண்டான சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது. தங்களுடைய எண்ணத்தின் வலிமை ஆசை அபிலாசைகள் லட்சியங்கள் யாவற்றையுமே இந்த வருடம் வந்து நீங்கள் வென்றெடுப்பீர்கள் என்றால் அது மிகையாகாது. தெய்வீக அனுகூலம் பரிபூர்ணமாக இந்த வருடத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும். பித்திருளோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமான வெற்றிகளை உங்களுக்கு தன்னிறைவாக வாரி வழங்குகிறது. எதிர்காலம் சார்ந்த ஒரு சிறப்பு மிக்க ஒரு அற்புதமான வெற்றிகளை நீங்கள் இந்த வருடம் முழுவதுமே பெறுவீர்கள் என்றால் அது மிகையாகாது. உங்களுடைய ஸ்திரத்தன்மையான அறிவுத்திறனும் தங்களுடைய சமயோஜித அறிவுபூர்வமான செயல்பாடுகளும் மிகப்பெரிய அற்புதமான ராஜயோக வாழ்வை இந்த வருடம் குரு பகவானின் சஞ்சார நிலையிலிருந்து வாரி வழங்குவது கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயம். இறை வழிபாட்டில் பழனிமலை முருகன் வழிபாடு வளர்பறை செவ்வாய்க்கிழமையில் சென்று வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய அற்புதமான நற்பலன்கள் நடைமுறைக்கு வர ஆரம்பிக்கும். எண்களில் மிதமிஞ்சி அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒன்று மற்றும் ஐந்தாம் எண்ணை பயன்படுத்தி நலம் பெறுங்கள். வர்ணங்களில் ஆரஞ்சு மற்றும் சிகப்பு வர்ணங்கள் உங்களுக்கான சுபயோகங்களை தன்னிறைவாக வாரி வழங்கும் இந்த வருடம் முழுவதுமே. வாழ்த்துக்கள். துலாம் ராசி நேயர்கள், 2023 வருடம் குரு பகவான் தரக்கூடிய சுபயோகங்களை தன்னிறைவாக பெற்று அதீத முன்னேற்றங்களை பெறக்கூடிய ஒரு யோகாலமாக அமைகிறது. தனது சமசப்த வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து தருகிறார். இதுவரை திருமணம் சார்ந்த தடை தாமதங்களை சந்தித்து கொண்டிருந்த துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு இல்லற வாழ்க்கை தாங்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து கிழக்கு திசையிலிருந்து அமைவதற்குண்டான சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது. திருமண வாழ்வில் அதீத இன்னல்களையும் துன்பங்களையும் சந்தித்து கொண்டிருந்த துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த வருடத்தில் பல அற்புதமான மாற்றங்கள் உண்டாகும். தங்களுடைய வாழ்க்கை துணை தங்களை புரிந்து கொண்டு ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையோடு உங்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்காக உங்களுடன் சேர்ந்து வாழ்வதற்குண்டான சந்தர்ப்பத்தை உருவாக்கும். பிரிந்திருந்த கணவன் மனைவி கூட அற்புதமான ஒரு இணைபிரியா ஒரு வாழ்வை பெறுவதற்குண்டான சந்தர்ப்பத்தை இறையருள் இந்த வருடத்தில் உங்களுக்கு வழங்குகிறது. இந்த குரு பகவானின் சஞ்சாரம் என்பது கடத்திரஸ்தானத்தில் அமையக்கூடிய ஒரு அமைப்பானது உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் போன்ற விஷயங்களை வெளிப்படுத்துவார். அரசு துறையில் மிகப்பெரிய பதவிகளை வென்றெடுப்பதற்கான ஒரு அற்புதமான நேரத்தை இறையருள் இந்த வருடத்தில் குரு பகவான் வழியிலிருந்து வழங்குகிறது. துலாம் ராசியை சேர்ந்தவர்கள் இந்த அற்புதமான யோக பலன்களை வென்றெடுங்கள். குறிப்பாக அரசு துறை பணிக்காக தங்களுடைய முழு முயற்சியை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டிய அற்புதமான நேரமாக இந்த வருடம் உங்களுக்கு அமைகிறது. குரு பகவான் தரக்கூடிய அற்புதமான பலன்களையும் நீங்கள் நிச்சயமாக வென்றெடுக்க முடியும். துலாம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு அரசியல் பதவியும் உண்டு, அரசு துறையில் ஆதாயம் உண்டு, அரசு வேலை வாய்ப்பை மிக எளிதாக வென்றெடுப்பதற்கான ஒரு அற்புதமான வருடமாக இந்த வருடம் அமைகிறது அப்படிங்கிறத கருத்தில் கொள்ளுங்கள்.
ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் மிகப்பெரிய வெற்றிகளை வென்றெடுப்பதற்கான யோகத்தை துலாம் ராசியைச் சார்ந்தவர்கள் இந்த வருடத்தில் பெறுகிறார். புகழ்மிக்க ஒரு பொறுப்புகளை அங்கம் வகிப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பை இறையருள் வழங்குகிறது. குரு பகவான் மேலும் உங்களுக்கு தனிச்சிறப்பை வெளிப்படுத்துகிறார். தங்களுடைய தனித்திறமையை மிகப்பெரிய அளவில் பிரபல்யப்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இது அமைகிறது. வெளிநாடுகளில் உங்களுடைய புகழ் பெயர் விளங்குவதற்குண்டான சந்தர்ப்பத்தை குரு பகவான் உங்களுக்கு தன்னிறைவாக வாரி வழங்குகிறார். இதுவரை வந்து உங்களுக்கு ஒரு பிரபல்ய யோகம் இல்லை என்றால் இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு அதற்கான ஒரு யோக காலமாக அமையும். முன்பின் அறிமுகமில்லாத நபர்கள் வழியிலிருந்தும் உங்களுக்கு மிகப்பெரிய பிரபல்ய யோகத்தை குரு பகவான் தன்னிறைவாக வாரி வழங்குகிறார். உங்களுடைய தனித்திறமை மிதமின்றி அளவில் வெளிப்படக்கூடிய ஒரு நேரமாக இது அமைகிறது. தங்களுடைய திங்கிங் ரொம்ப சிறப்பாக அமையும். இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றிகளை சுவீகரிப்பதற்கான திட்டமிடுதல்களை நீங்கள் மேற்கொள்வீர்கள் அப்படின்றால் அது மிகையாகாது. அதே சமயம் தனது ஐந்தாம் பார்வையாக லாபஸ்தானத்தை வசீகரிக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு மிதமிஞ்சி அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கிறார். குறிப்பாக அதிர்ஷ்டம் என்றால் கண்ணுக்கு தெரிந்து வருவது, அதிர்ஷ்டம் என்றால் கண்ணுக்கு தெரியாமல் வருவது. உங்களுடைய புலனுக்கு அப்பாற்பட்ட ஒரு அமைப்பிலிருந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை நீங்கள் இந்த வருடம் முழுவதுமே பெறுகிறீர்கள். குறிப்பாக உங்களுடைய மூத்த சகோதரம் தரக்கூடிய ஆதரவு, அவர் வழியிலிருந்து வரக்கூடிய பொருளாதார உதவிகள், அவர்கள் வழியிலிருந்து வரக்கூடிய கல்வி அறிவு போன்ற அற்புதமான அறிவுரைகள் இதெல்லாமே இந்த வருடத்தில் உங்களுக்கு மிதமிஞ்சி அதிர்ஷ்டத்தை தன்னிறைவாக வாரி வழங்கும். அரசு துறையிலிருந்து வரக்கூடிய சுபயோகங்களை நீங்கள் முழுமையாக வென்றெடுப்பதற்குண்டான ஒரு யோக காலமாக அமைகிறது. கலைத்துறையில் இருக்கக்கூடிய துலாம் ராசியைச் சார்ந்தவர்களுக்கு ஒரு புகழ்மிக்க மிகப்பெரிய பிரபல யோகத்தை நீங்கள் பெறுகிறீர்கள் என்றால் அது மிகையாகாது. ஒரு அற்புதமான யோகாலமாக இது அமைகிறது. கலைகளில் தேர்ச்சி, கல்வியில் மிகப்பெரிய வெற்றி, புகழ்மிக்க பொறுப்புகளை அலங்கரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, மருத்துவத்துறையில் புகழ்மிக்க வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு கைகூடி வருகிறது. உங்களுடைய சமுதாயத்தைச் சேர்ந்த பெரிய மனிதர்களுடைய ஆதரவும் அவர்கள் வழிவந்து வரக்கூடிய பொருளாதார உதவிகளும் உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு ஒரு தன்னிறைவான சுபயோகங்களை தரும். குறிப்பாக புதிய வீடு, வண்டி, வாகன, சொத்து, சுக சேர்க்கை சார்ந்த விஷயங்களை துலாம் ராசியைச் சார்ந்தவர்கள் இந்த வருடத்தில் நிச்சயமாக பெற்று மகிழ்வீர்கள் என்றால் அது மிகையாகாது. திருமண வாழ்க்கை வெகு அற்புதமாக கைகூடி வருகிறது. தனது சமசப்த பார்வையால் ஜென்ம ராசியை வச்சிக்கிருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கான ஒரு வெற்றிகளை தன்னிறைவாக தந்த போதிலும் மனதில் ஒரு பயமும் கலக்கத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்துவார். ஏனால் எதிர்வர்க்க கிரகம். எனவே தங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களையும் தெளிவில்லாத ஒரு சிந்தனைத்திறன் சார்ந்த விஷயங்களையும் வென்றெடுப்பதற்கு உங்களுடைய சுய முயற்சி சார்ந்த விஷயங்களை சிறப்பாக அமைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய சுய தேடுதல் அதிகரியுங்கள். உங்களை பற்றிய ஒரு சுய படிப்பணியை நீங்கள் பெற்றுக்கொள்வது நல்லது இந்த வருடத்தில். மேலும் உங்களுடைய நண்பர்கள், கூட்டாளிகள், பொதுமக்கள், எதிர்பாலின சேர்க்கை வழியிலிருந்தெல்லாம் சற்று கொஞ்சம் எச்சரிக்கையோடு பழகிறது ரொம்ப சிறப்பான நன்மைகளை தரும். தேவையில்லாத விஷயங்களை தலையீடு செய்யாமல் தங்களுடைய முன்னேற்றத்திற்கு உண்டான விஷயங்களை மட்டுமே நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய தைரியம், தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். ஒரு முழுமுயற்சியான வெற்றிகளை நீங்கள் இந்த வருடம் முழுவதுமே நிச்சயமாக பெறுவீர்கள். நீண்ட ஆயுள் உண்டு, உடல் அபாதை சார்ந்த விஷயங்களிலிருந்து மீண்டு வருவதற்குண்ட சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது. குறிப்பாக உடல் ஆரோக்கியம் மேம்படுகிறது. உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள், உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் நிச்சயமாக நீங்கிவிடும். சரியான மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வதற்குண்டான சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது. உங்களுடைய மிகப்பெரிய கவலைகள் யாவுமே தீர்வதற்குண்டான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது. அதே சமயம் எதிர்பாலின சேர்க்கையில் மட்டும் சற்று கவனம் நீங்கள் எடுத்துக்கொள்வது நல்லது. தனது ஒன்பதாம் பார்வையாக வீரியஸ்தானமாகப்பட்ட மூன்றாம் இடத்தை வசீகரிக்கக்கூடிய குரு பகவான் தனது வர்க்க கிரகம் என்பதனால் ஆன்மீக பயணங்களை மிக சிறப்பாக அமைத்துத் தருகிறார். இதுவரை நீங்கள் சென்று வராத ஆன்மீக சுற்றுலா சார்ந்த விஷயங்களை நீங்கள் இந்த வருடத்தில் நிச்சயமாக முன்னெடுப்பீர்கள். வெளிநாடு, வெளியூர் பயணம் சார்ந்த விஷயங்களிலிருந்து அவரவிதமான லாபங்களை நீங்கள் நிச்சயமாக பெற்று மகிழ்வீர்கள். தகவல் தொழில்நுட்பம், ஊடகம், பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி போன்ற துறைகளில் துலாம் ராசி நேயர்களுக்கு ஒரு அபரிவிதமான வெற்றிகளை நிச்சயமாக பெறக்கூடிய ஒரு யோக காலமாக இந்த வருடம் அமைகிறது. குரு பகவான் தரக்கூடிய சுப விசேஷங்களை இந்த வருடத்தில் நீங்கள் இந்த தன்மையிலிருந்து பெற்று மகிழ்வீர்கள் அப்படிங்கிற மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. எடுக்கக்கூடிய முயற்சிகள் யாவிலுமே வெற்றி மேலே வெற்றி, தன்னிறைவான சுபயோகங்கள், அபரிவிதமான ராஜயோக வாழ்வை பெறுவதற்குண்டான வாய்ப்பு, திட்டமிட்டு செயல்படக்கூடிய காரியங்கள், லட்சியங்கள், ஆசைகள், அபிலாசைகள் யாவுமே பரிபூர்ணமாக இந்த வருடத்தில் உங்களுக்கு நிறைவேறும் குரு பகவானின் ஒன்பதாம் இட பார்வை வழியிலிருந்து. மேலும் இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான வெற்றிகளை தரக்கூடிய யோக நரசிம்மர் வழிபாடு சிறப்பான சுபயோகங்களை தன்னிறைவாக வாரி வழங்கும். எண்களின் மிதமிஞ்சி அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய 9 மற்றும் 5 எண்ணை பயன்படுத்தி வெற்றி காணுங்கள்.
வர்ணங்கள் மிதமிஞ்சி அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பச்சை இளம் பச்சை இரண்டு வர்ணங்களை பயன்படுத்தி வெற்றி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பு நேயர்களுக்கு இந்த குரு பகவான் இந்த வருடம் முழுவதும் வழங்கக்கூடிய அற்புதமான ராஜயோக பலன்கள் என்பது சிறப்பு மிக்க தன்மையில் இருக்கும் என்றால் அது மிகையாகாது. தமது வாழ்வில் நடக்கக்கூடிய அத்தனை சுப விசேஷங்களுக்கும் தன்னுடைய பங்களிப்பை வழங்கக்கூடிய ஒரு தெய்வம் குலதெய்வம். அந்த குலதெய்வத்தின் பரிபூர்ண ஆசிகளை இந்த வருடம் முழுவதுமே தனுசு ராசியை சார்ந்தவர்கள் பெறுகிறீர்கள். ஐந்தாம் இட சஞ்சாரம் குரு பகவானின் வெற்றி என்பது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கும், நீங்கள் எதிர்பாராத தன்மையில் இருக்கும் அப்படிங்கிற கருத்தில் கொள்ளுங்கள். குறிப்பாக மாணவ மணிகளுக்கு மிக அற்புதமான யோக காலமாக இந்த வருடம் அமையும். நீங்கள் நினைத்த கல்வியை வென்றெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இந்த மருத்துவ துறையிலையும் சரி, பொறியியல் துறையிலையும் சரி, உங்களுடைய கல்வி நிலைநிறுத்தப்படும், உங்களுடைய ஆசை பரிபூர்ணமாக நிறைவேற்றப்படும் அப்படிங்கிறது நம்ம இந்த நேரத்தை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம். தனுசு ராசியை சேர்ந்தவங்க இந்த மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளை இந்த வருடத்தில் வெகு அற்புதமாக முன்னெடுக்கலாம். அதற்கான வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு 100% உண்டு அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம். அதே சமயம் அரசு துறையில் உங்களுடைய தேர்வுகளை நீங்கள் முன்னெடுப்பதற்கு ஒரு சரியான வருடம் இது. தனுசு ராசியை சேர்ந்தவங்க இந்த ஆசிரிய பணியில் தங்களுடைய பங்களிப்பை வழங்கக்கூடிய அன்பு நேயர்களுக்கு இந்த வருடத்தில் அரசு பதவியை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை இறையருள் குரு பகவானின் சஞ்சார நிலையிலிருந்து வழங்குகிறது. ஐந்தாம் இட சஞ்சாரம் என்பது உங்களுக்கு அபரிவிதமான ராஜயோக பலன்களை தன்னிறைவாக தரக்கூடிய ஒரு யோக காலமாக அமைத்து தருகிறது அப்படிங்கிறத கருத்தில் கொள்ளுங்கள். ஒரு புகழ்மிக்க பொறுப்புகளை வென்றெடுப்பதற்கான கல்வி ஞானத்தை இந்த வருடத்தில் நீங்கள் பெறுகிறீர்கள். கற்ற கல்விக்கான சரியான வேலைவாய்ப்பையும் நீங்கள் இந்த வருடத்தில் பெறுவீர்கள். அது அரசு துறையிலிருந்து வந்து அமையும் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு மிக சிறப்பாக செயல்படுங்கள். குறிப்பாக இராணுவம், காவல்துறை, தீயணைப்புத்துறை போன்ற துறைகளில் ஒரு அபரிவிதமான ஒரு பணியை நீங்கள் பெறுவதற்கான ஒரு அற்புதமான நேரம் இது அப்படிங்கிறத கருத்தில் கொள்ளுங்கள். குறிப்பாக மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு அபரிவிதமான முன்னேற்றங்களையும் உயர் பதவிகளையும் நீங்கள் நினைச்ச கல்வியை வென்றெடுப்பதற்குண்டான சந்தர்ப்பத்தையும் இறையருள் இந்த வருடத்தில் குரு பகவான் சஞ்சார நிலையிலிருந்து வழங்குகிறது அப்படிங்கிறத கருத்தில் கொள்ளுங்கள். எதிர்காலம் சார்ந்த அந்த சமயோஜித அறிவுத்திறனோடு செயல்படக்கூடிய ஒரு யோகத்தை இந்த வருடத்தில் நீங்கள் பெறுகிறீர்கள் என்றால் அது மிகையாகாது. தங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் மிதமிஞ்சிய அளவில் செயல்படக்கூடிய ஒரு வருடமாக இது அமைகிறது. அதே சமயம் தனது ஐந்தாம் பார்வையால் குரு பகவான் தங்களுடைய பாக்கியஸ்தானத்தை வலிமை சேர்க்கக்கூடிய இந்த நேரம் வெளிநாடு யோகத்தை தருகிறது. வெளிநாடுகளில் ஒரு அபரிவிதமான வளர்ச்சியும் தன்னிறைவான முன்னேற்றங்களையும் நீங்கள் பெறுவதற்குண்டான சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது. குறிப்பாக வெளிநாடு பயணங்களை மிக எளிதாக வென்றெடுப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பை தருகிறீர்கள். வெளிநாடுகளில் தங்களுடைய குடியுரிமையை நீங்கள் பெறுவதற்குண்டான ஒரு வாய்ப்பையும் இறையருள் இந்த வருடத்தில் குரு பகவானின் சஞ்சார நிலையிலிருந்து தனது தீர்க்கமான சுபயோக பார்வை வழியிலிருந்து வழங்குகிறார் அப்படிங்கிறத கருத்தில் கொள்ளுங்கள். இந்த குடியுரிமை சார்ந்த விஷயங்களை இந்த வருடத்தில் நீங்கள் முன்னெடுத்தீங்கன்னா கண்டிப்பாக தனுசு ராசியை சார்ந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த பர்மனண்ட் விஷயம் வந்து நிச்சயமாக அமைஞ்சிடும். பிஆர் என்று அழைக்கப்படக்கூடிய பர்மனண்ட் ரெசிடென்ட் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த சிறப்பு விஷயம் இந்த தனுசு ராசியை சார்ந்தவங்களுக்கு இந்த வருடத்தில் அந்த பரிபூர்ணமான தன்மையில் வந்து சேரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ஸோ இந்த விஷயங்களை மிக சிறப்பாக முன்னெடுங்க. கலைத்துறையில் புகழ்மிக்க வெற்றிகளை நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள். தாகத்தோடு இருக்கக்கூடிய கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல தீனியை தரக்கூடிய ஒரு அமைப்பை தருகிறார். நிச்சயமாக உங்களுடைய தகுதி திறமைக்கான முழு அங்கீகாரம் கிடைக்கும். பொதுமக்களுடைய வரவேற்பு உங்களுக்கு பரிபூர்ணமாகவும் உங்களுடைய புத்திசாலித்தனத்துக்கும் அறிவுத்திறனுக்கும் கற்பனைத்தனத்துக்கு உண்டான முழு வெற்றியை நீங்கள் இந்த வருடத்தில் தனுசு ராசியை சேர்ந்தவர்கள் பெறுகிறீர்கள் அப்படிங்கிறத கருத்தில் கொள்ளுங்கள். மேலும் சாஸ்திர வல்லுநர்களாக இருக்கக்கூடிய அன்பு நேயர்களுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க ஜோதிடம் இது மாதிரியான ஒரு புகழ்மிக்க ஒரு அரிய கலைகளை கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசியை சேர்ந்தவங்களுக்கு முழு அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய தகுதி திறமை சார்ந்த விஷயங்கள் மற்றவர்களால் போற்றி புகழ்ந்து பாராட்டப்படக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் இந்த வருடத்தில் பெறுவீர்கள் என்றால் அது மிகையாகாது. குரு பகவானின் ஐந்தாம் பார்வை என்பது உங்களுக்கு அபரிவிதமான பெயரையும் புகழையும் புகழ்மிக்க பொறுப்புகளையும் அரசு கௌரவத்தையும் அதிகார பதவியில் இருக்கக்கூடிய ஆதரவையும் நிச்சயமாக பெற்றுத்தருகிறது அப்படிங்கிறத கருத்தில் கொள்ளுங்கள். கலைத்துறையில் மிதமிஞ்சிய வெற்றிகளை நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள். அதே சமயம் உங்களுடைய சமயோஜித அறிவுத்திறன் வெகு அற்புதமாக வெளிப்படும் அப்படிங்கிறதை நம்ம உங்களுக்கு இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம். தனது சமசப்த பார்வையாக தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு லாபஸ்தானமாகப்பட்ட 11 இடத்தை வசீகரிக்கக்கூடிய குரு பகவான் மிக சிறப்பான சுபயோகங்களை தன்னிறைவாக வென்று தருகிறார். எதிர்பாலின சேர்க்கை வழியிலிருந்து வரக்கூடிய சுபயோகங்கள், காதலில் வெற்றி, ஒரு கலைத்துறையில் மிகப்பெரிய அற்புதமான படைப்புகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே இந்த நிலையில் உங்களுக்கு இந்த வருடத்தில் வந்து சேருகிறது.
குறிப்பாக இயலிசை நாடகத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு சிறப்பான வெற்றிகரமான யோக காலமாக அமைகிறது. தனுசு ராசியை சேர்ந்தவங்களுக்கு அதற்கு உண்டான முழுமையான யோக பலன்களை இந்த வருடத்தில் வென்றெடுப்பீர்கள் அப்படின்றால் மிகையாகாது. வெளிநாடு பயணங்கள்லாம் ரொம்ப வெகு சாதாரணமாக இந்த வருடத்தில் உங்களுக்கு நிகழக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கிறது. இருந்தாலுமே கூட இது வந்து உடல் ஆரோக்கியம் சார்ந்த சிறு சிறு பிரச்சனைகளை கொடுக்கும். குறிப்பாக இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாதிப்பின் தன்மையை அதிக அளவில் வெளிப்படுத்துவதற்குண்டான சந்தர்ப்பம் இருக்கிறது. எனவே உங்களுடைய பாதுகாப்பான பயணத்தை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். பாதுகாப்பற்ற ஒரு பயணம் என்பது உங்கள் உடல் ஆரோக்கியத்தை கடுமையாக பாதிக்கும். எதிர்வர்க்க கிரகம் என்பதனால் அதிர்ஷ்டம் நல்ல தன்னிறைவாக வந்த போதிலுமே எதிர்வர்க்க கிரகம் என்றதனால் அந்த அதிர்ஷ்டத்தின் தன்மையை முழுமையாக நம்ம அனுபவிக்க முடியாத ஒரு தன்மையை இது வெளிப்படுத்தும் அப்படிங்கிறத கருத்தில் கொள்ளுங்கள். மேலும் பொதுமக்கள் வரக்கூடிய பொதுமக்கள் வழியிலிருந்து வரக்கூடிய அந்த லாபத்தை பெறுவதற்கு ஒரு சரியான திட்டமிடுதல்களை இந்த வருடத்தில் நீங்கள் முன்னெடுங்கள் அப்படிங்கிறத நாம் இந்த நேரத்தில் அறிவித்தோம். தனது 9 பார்வையாக ஜென்ம ராசியை வசீகரிக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு மிகுந்த மனமகிழ்ச்சியை தரக்கூடிய தன்மையில் இருக்கிறார். மனோதைரியம், மனோரீதியான ஒரு வலிமையோடு உங்கள் வாழ்க்கையை வென்றெடுப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகளை அதிக அளவில் தர்றார். வெளிநாடு பயணங்கள் வழியிலிருந்தோ, உயர்கல்வி வழியிலிருந்தோ, ஆராய்ச்சி படிப்பு வழியிலிருந்தோ, பட்டய படிப்பு வழியிலிருந்தோ ஒரு அற்புதமான நன்மைகளை இந்த வருடம் முழுவதுமே நீங்கள் பெறுகிறீர்கள் அப்படிங்கிறத கருத்தில் கொள்ளுங்கள். உயர்கல்வி சார்ந்த விஷயங்களை சரியான நேரத்தில் நீங்கள் முன்னெடுக்கணும் அப்படிங்கிறத கருத்தில் கொள்ளுங்கள். நீங்கள் நினச்ச கல்வியை வென்றெடுப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அரசு துறை சார்ந்த உதவிகளையும் நீங்கள் இதில் பெறுவீங்க அப்படிங்கிற கருத்தில் கொள்ளுங்கள். மாணவ மணிகளுக்கு ரொம்ப அற்புதமான நேரம் இது. தனுசு ராசியை சேர்ந்த பெண்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே அபரிவிதமான ராஜயோகங்கள் உண்டு. கல்வி கேள்வியில் சிறப்பு, திருமண வாழ்க்கை கைகூடி வரும், கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும், நல்லதொரு சச்சந்தான பிராப்தியை பெறுவீர்கள், புகழ்மிக்க பொறுப்புகளை தங்களுடைய வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து பெற்று மகிழ்வதற்குண்டான சந்தர்ப்பம் எல்லாமே கைகூடி வருகிறது. இந்த வருடம் முழுவதுமே தனுசு ராசியை சார்ந்தவர்கள் மிக அற்புதமான சுபயோகங்களை பெற்று கோடீஸ்வர சுபயோகத்தோடு வாழக்கூடிய ஒரு தன்மையை தருகிறது. மிக விழிப்புணர்வோடு இருந்து இந்த ராஜயோக பலன்களை அனுபவியுங்கள். உங்களுக்கு மிதமிஞ்சிய நன்மைகளை தரக்கூடிய திருச்செந்தூர் முருகன் வழிபாடு சிறப்பான வெற்றிகளை பெற்றுத்தரும். 1 மற்றும் 3 எண்கள் அதிர்ஷ்டத்தின் தாக்கத்தை அதிக அளவில் வாரி வழங்கும். மிதமிந்திய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அடர் மஞ்சள் மற்றும் இளம் மஞ்சள் வர்ணங்களை பயன்படுத்தி நலம் பெறுங்கள். வாழ்த்துக்கள்.